ஆர்கானிக்ல மட்டும் வர வேண்டிய சந்தேகம் கிடையாது ஏன்னா எந்த சாப்பாடு சாப்பிட்டாலுமே சாப்பாடு ஜீர்ணமாகுதா அது நம்ம உடம்புல போய் சேருதா அப்படின்றது ஒரு பெரிய டைமுக்கு சாப்பிடுறதும் சரி இல்லை கால்குலேட் பண்ணி இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி சார்ட் போட்டு டைம் டேபிள் போட்டு சாப்பிட்றதுலாம் வந்து ஒர்க்கே ஆகாது என் மைண்ட் சொல்றதை கேட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஸோ அப்படி பண்ணும்போது பாடியில் இருந்தால் என்ன ஆகும் பாடி கே நாட் அக்செப்டிட் பாடியோட டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டியே இல்லாத போது நான் என்ன ஃபுட்டை போய் பாடி மேலே போட்டு திணிச்சாலும் ஆஃபீஸ் போகிறோன்றதுனால மைண்ட் ஃபுல்லாக மெஷின் ஆயிடுச்சுன்றதுனால உடம்பு மிஷின் ஆயிடணும்னு அவசியம் கிடையாது ஸோ யாரா இருங்க நீங்க என்ன வேலை வேணால் பாருங்க பட் பசிக்கும் போது சாப்பிட்டா தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும் ரைஸை ஒதுக்கிறது அப்படின்றது வந்து எப்படி இவ்வளோ நாள் மூணு வேலையும் ரைஸ் சாப்பிட்டாங்களோ அதே அளவுக்கு தவறான விஷயம் தான் ரைஸை ரைஸ் ஒதுக்கிறது எல்லா நேரமும் ரைஸை பேஸ் பண்ணியே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஒபிசிட்டி பயங்கர ஜாஸ்தியா இருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் அதனால ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கான ஒயிட் சுகரும் மைதாவும் எப்பவுமே வந்து ப்ராப்ளமேட்டிக் ஏன்னா அது ரொம்ப ரீஃபைன் பண்ணி கொடுக்குறாங்க ஒயிட் சுகர் அதை சாப்பிடும்போது போது உங்களோட கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதாவது எதை சாப்பிட்டாலும் வயிறு ப்ளோட் ஆகுது சாப்பிடலனாலும் வயிறு ப்ளோட் ஆகுது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்குறோன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை வணக்கம் மேம் வணக்கம் நம்ம எல்லாருமே நம்ம உடல் ஆரோக்கியத்துல அதித அக்கறை கொண்டு எல்லா உணவு வகைகளையும் தேடி தேடி சாப்பிட்டு இருக்கோம் அது ஆர்கானிக் ஃபுட்ஸா இருக்கலாம் பழம் காய்கறி வகைகளா இருக்கலாம் இப்படி நம்ம தேடி தேடி சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து உண்மையிலேயே நம்ம உடம்புக்கு போய் சேருதா இல்லை இது மட்டும் வர வேண்டிய சந்தேகம் கிடையாது ஏன்னா எந்த சாப்பாடு சாப்பிட்டாலுமே சாப்பாடு ஜீர்ணமாகுதா அது நம்ம உடம்புல போய் சேருதா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகம் தான் பெரிய கொஸ்டின் தான் ஏன்னா இப்போது இப்போ வந்து நமக்கு திடீர்னு ஒரு பாயிண்ட்ல வந்து ஆர்கானிக்கில் ஒரு பயங்கரமான நாலேஜ் வந்துருச்சு அதை பற்றி பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு எல்லாமே ஆர்கானிக்காக இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்குமே அப்படின்னு தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் பட் ஆர்கானிக்காக இருக்கிறதுனால மட்டும் அந்த ஃபுட்டு கண்டிப்பாக டைஜஸ்ட் ஆகி நம்ம உடம்புல போய் பயங்கரமாக ஸ்ட்ரென்த் வந்துடும் அவசியமே கிடையாது ஏன்னா ஃபுட்டு குவாலிட்டியை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா நம்ம உடம்பு இதில் இப்போ டைஜஷன் அப்படி நம்ம பார்க்குறோம்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு சூஸ் பண்ணி சாப்பிட்றோம் இப்போ அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு அதில் ஆர்கானிக் வந்து இன்னொரு ஒரு பரவலாக ஒரு பெரிய பிஸ்னஸாகவும் ஆகிட்டு இருக்குது ஒரு பக்கம் அதில் நிறைய நல்லதும் கூட இருக்குது ஆக்சுவலி ஸோ அந்த சூஸ் பண்ணி சாப்பிட்றது ஃபுட்டை நல்ல ஃபுட்டை அது ஒரு பார்ட்டு தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுல ஸோ டைஜஷன் எடுத்துக்கிட்டாலே அஞ்சு பார்ட் இருக்குது ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு நல்ல ஃபுட்டை சூஸ் பண்ணி சாப்பிட்ணும் அது இப்போ நம்ம ஸ்லோவாக ஆரம்பிச்சிருக்கோம் நல்ல உணவான்னு பார்க்குறோம் கரெக்டாக சாப்பிட்றோமா ஹெல்த்தியாக சாப்பிட்றோமான்னு பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் ரெண்டாவது நல்லா சாப்பிட்றது ஸோ ஆர்கானிக்கோ சாதாரண ஃபுட்டோ அந்த ஃபுட்டை நல்லா மென்று அதை அது அந்த ஃபுட்டு தான் சாப்பிட்றேன் நான் தெரிஞ்சு சாப்பிட்றது ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஃபுட்டு உள்ளே போய் நல்லா கிரைண்ட் ஆகுறது ஸோ அது ப்ராப்பராக கிரைண்ட் ஆகணும் கிரைண்ட் ஆகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம கிரைண்டான ஆன இருந்து ஸ்ட்ரென்த்து அப்சர்வ் ஆகணும் அதில் இருக்க போஷாக்கு மொத்தம் அந்த உணவில் இருந்த போஷாக்கெல்லாம் நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகணும் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஸ்டெப்பு சக்கை வெளியேறணும் இது அஞ்சு நடந்தால் தான் ஹெல்த்தி அப்படின்னு அர்த்தமே ஸோ இந்த அஞ்சு ஸ்டெப்பில் நீங்கள் ஆர்கானிக் எடுங்க இன்ஆர்கானிக் லிக் நாட் ஆர்கானிக் ஃபுட்ஸ்னு எடுங்க ஆர்கானிக் ஃபுட் எடுங்க இல்லை ஆர்கானிக் இல்லாத சாதாரணமாக நம்ம பொதுவாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க உணவுகள் எடுங்க எதுவாக இருந்தாலும் இந்த அஞ்சு ப்ராசஸ்ஸை போய் தான் வரணும் ஸோ வெறும் குட் ஃபுட் சூஸ் பண்ணி சாப்பிட்றதுனால மட்டும் நமக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகிடும் அது உடம்பில் ஒட்டிடணும்னு அவசியமே கிடையாது நம்ம தேவாமிரதமே சாப்பிட்டாலுமே அது ப்ராப்பராக போய் டைஜஸ்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு அதுலேருந்து ஸ்ட்ரென்த்து போய் அப்சர்வ் ஆகும் சக்க வெளியேறின பிறகு தான் பாடி க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ டயட்டிங் இருக்கக்கூடிய நபர்கள் மூணு வேலை சாப்பிடக்கூடிய அந்த உணவை ஐந்து வேலையாகவோ இல்லை ஆறு வேலையாவோ ஸ்பிளிட் பண்ணி சாப்பிடக்கூடிய அந்த முறை சரியா இது ஒரு நல்ல கொஸ்டின் ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே அதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறேன் அப்போ அப்போ அப்படின்னு ஸோ என்ன ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போது நம்ம ஆயுர்வேதிக் ஸ்டைல் படி ஆயுர்வேதிக் முறைப்படி ஒரே ஒரு முக்கியமான விஷயந்தான் பசித்து புசி அதை தாண்டி டைமுக்கு சாப்பிட்றதும் சரி இல்லை கேல்குலேட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி சார்ட் போட்டு டைம் டேபிள் போட்டு சாப்பிட்றதுலாம் வந்து ஒர்க்கே ஆகாது நமக்கு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துக்குமா அது நமக்கு தேவையா தான் மிகப்பெரிய கேள்வி கேள்வி ஒத்துக்குமான்றதை விட ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா காலையில் வெறும் ரெண்டு இட்லி சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து இன்னொரு கேப்பில் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டேன் திருப்பி ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து ஒரு ஜூஸ் குடித்தேன் இப்படி போயிட்டே இருக்குது ஸோ உள்ளுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் நமக்கு டைஜஸ்டிவ் ஃப்ளூயிட்ஸ் இருக்கு இல்லையா நம்ம டைஜஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது டைஜஸ்டிவ் ஃப்ளூயிட்ஸ் இருக்குது ஸோ அது பசி வரும்போது தான் ப்ராப்பராக செக்ரேட் ஆகும் பசி இல்லை பட் நான் டைம் பார்த்து டைம் டேபிள் போட்டு வச்சு ஸ்டார்ட் போட்டு இது இப்படி இப்படி சாப்பிட்ணுன்னு நான் ஒரு பிளான் பண்ணி சாப்பிட்டுட்டுருக்கேன்னா என் மைண்டு சொல்கிறதை கேட்டு நான் சா இருக்கேன் ஸோ அப்படி பண்ணும்போது இருந்து என்ன ஆகும் பாடி கே நாட் அக்செப்ட் இட் பாடியோட டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டியே இல்லாத போது நான் என்ன ஃபுட்டை போய் பாடி மேலே போட்டு திணிச்சாலும் எவ்வளோ நல்லதுன்னு ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்டாலும் அது இன்டைஜஸ்டனில் தான் கொண்டு போய் முடியும் ஸோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி ஃபுட்டை சாப்பிடணும் அப்படின்றது ஒரு அவசியமே இல்லாத ஒரு பழக்கம் அண்ட் ரெண்டாவது அப்படி சாப்பிட்டா வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு மித்து அண்ட் தேர்ட் இஸ் பசிக்கும் போது தான் சாப்பிடணும் அப்போ தான் வந்து உடம்போட நம்ம ஆக்சுவல் கான்டாக்டில் இருக்கோன்னு அர்த்தம் உடம்பு கேட்கறத செய்கிறோன்னு அர்த்தம் அப்படி இல்லைனா ஏதோ ஒரு கண்டிஷன் பேசிஸில் நம்ம சாப்பாடை கொடுத்துக்கிட்டே இருக்கோம்ன்றதான் பாயிண்ட் அப்படி பண்ணுறதுனால தான் வெயிட்டு குறைய வேண்டிய அவசியமே இருக்காது இப்போ பதில் சொல்லும்போது சொன்னீங்க நம்ம பசித்தா மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த உணவு முறை வீட்டில் இருக்கவங்களுக்கு சரிப்பட்டு வரும் ஆனால் ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு இது சரிப்பட்டு வராது இல்லை இது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது உங்கள் சைடில் இருந்து நியாயமான கேள்வி வீட்டில் இருக்கறவங்களுக்கு சரியாக இருக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு சரியாக இருக்காதுன்னு ஆனால் நான் சொல்கிறது உயிர் இருக்க மனுஷனுக்கு எல்லாருக்கும் பொருந்துகிற ஒரு விஷயம் ஆஃபீஸ் போகிறோன்றதுனால மைண்ட் ஃபுல்லாக மிஷின் ஆகிடுச்சுன்றதுனால உடம்பு மிஷினாகிடும்னு அவசியம் கிடையாது ஸோ த இஸ் யாராக வேணா இருங்க நீங்கள் என்ன வேலை வேணால் பாருங்கள் பட் பசிக்கும் போது சாப்பிட்டா தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும் இந்த ஒன் டு டூ டைம் நான் ஸ்கூல் பசங்களுக்கே ரொம்ப வருத்தப்படுவேன் ஏன்னா ஆஃபீஸ் கோயர்ஸ் கூட ஏதோ ஒரு டைமில் டீ பிரேக் எடுக்கிறாங்க ஏதோ ஒரு குட்டி பிரேக் எடுக்கிறாங்க அந்த ப்ரேக்கில் போயிட்டு அவங்களால பசிக்கும் போது சாப்பிட்டு வந்துட முடியும் பட் ஸ்கூல் பசங்களுக்கு அந்த ஆப்ஷனே கிடையாது பசிக்குதுன்னு கேட்க மாட்டாங்க வேற அவங்களுக்கு அந்த லஞ்ச் பிரேக்கில் தான் சாப்பிட்ணும் டிசிப்ளின் கொண்டு வரதா நினச்சிட்டு அதை போட்டு பசங்க மேலே ஃபோர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம அது கண்டிப்பாக சி அது அது ஒரு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் பசிக்கும் போது தான் சாப்பிடணும் பசி இல்லாமல் செய்கிறது உடம்பு மேலே இருக்க நம்ம பண்ணுற ஒரு திணிப்பு அந்த திணிப்புக்கு உடம்பு எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும் இல்லை ஹெல்த்தியாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அந்த திணிப்பு எப்போவும் ஒர்க் அவுட் ஆகாது நான் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் என்ன மீட்டிங்கில் இருந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி பசிக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் கேட்டு சாப்பிட்டு வந்துடுறது தான் பெட்டர் தமிழ்நாட்டினுடைய மேஜர் கிராப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் தான் ஆனால் சமீபத்தில் மக்களினுடைய பார்வை கம்பு கேழ்வரகு இது மாதிரியான சிறுதானியம் பக்கம் திரும்பி இருக்கு முற்றிலுமா அரிசியை ஒதுக்குவது சரியா கரெக்ட் கரெக்ட் ரைஸை ஒதுக்குறது அப்படின்றது வந்து எப்படி இவ்வளோ நாள் மூணு வேலையும் ரைஸ் சாப்பிட்டாங்களோ அதே அளவுக்கு தவறான விஷயம் தான் ரைஸை கம்ப்ளீட்டாக ஒதுக்குறது பட் இப்போ ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா மில்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க சிறுதானியங்கள்லாம் வந்து ஒரு வகையில சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க வரகரிசி தினை அரிசி குதிரைவாளி அரிசின்னு ஏதோ ஒன்று சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஏன்னா காலையில இட்லி தோசை நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட விஷயம் அண்ட் மத்தியானம் ஒரு வேலை ரைஸ் நைட்டு திருப்பி தோசையோ பொங் தோசையோ இட்லியோ பொங்கலோ வாட் எவர் ஸோ ரைஸ் 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 எல்லா நேரமும் ரைஸை பேஸ் பண்ணியே தான் சாப்பிட்டுருக்கோம் ஒபிசிட்டி பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது நிறைய ப்ராப்ளம்ஸ் அதனால் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கா ரைஸ் தான் அதுக்கெல்லாம் காரணம்னா நான் ஒத்துக்க மாட்டேன் ரைஸ் உட்பட நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அந்த வகையில் ஹெல்த் பாதிக்கப்படுது தான் பட் இப்போ ரைஸ் கட் பண்ணிட்டு அதுக்கு பதில் மில்லட்ஸ் ஆட் ரொம்ப நல்ல விஷயம் அதுவும் நம்ம பாரம்பரிய உணவு பழக்க வழக்கத்துல தான் பொதுவாகவே பண்ணிட்டு கன்வீனியன்ஸ்க்காக நம்ம அதை ஸ்டாப் பண்ணிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா போயிட்டே இருந்தோம் இப்ப திருப்பி அதுக்கு போறது ரொம்ப நல்ல விஷயம் தான் இப்ப ஒரு மித்து ஒன்று உருவாகியிருக்கு அதாவது வெள்ளையாக இருக்கக்கூடிய உணவு பொருட்கள் எல்லாத்தையுமே தவிர்க்கணும் அரிசி சர்க்கரை மைதா இது மாதிரியான பொருட்கள் இது சரிதானா இல்லை இதில் வந்து ஒயிட் சுகரும் மைதாவும் எப்பவுமே வந்து ப்ராப்ளமேட்டிக் ஏன்னா அது ரொம்ப ரீஃபைன் பண்ணி கொடுக்குறாங்க ஒயிட் சுகர் அதை சாப்பிடும் போது உள்ளுக்குள்ளே உங்களோட ஜிஐடின்னு சொல்லுவோம் அண்ட் வயிறு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா வயிறு ஸோ உள்ளுக்குள்ளே நம்ம சாப்பாடு சாப்பிட்டு போகிற இடங்கள்லாம் ரொம்ப சாஃப்டா டெண்டராக இருக்கக்கூடிய இடம் இவ்வளோ அசிடிக்கான ஒரு பொருள் உள்ள போய்கிட்டே இருக்கும்போது அதுவும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது வயரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கேஸ்ட்ரைட்ஸ் வரும் அல்சர் வரும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால ஒயிட் சுகரை தவிர்க்க சொல்றது ஒரு பாயிண்ட் அண்ட் ரெண்டாவது மைதா மைதாவும் அதே ரிஃபைனிங்கில் பயங்கரமான ரிஃபைனிங்கில் போயிட்டு வரதுனால தான் மைதாவையும் அவாய்ட் பண்ண சொல்றாங்க பட் இருக்க எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது அவசியமே இல்லாத ஒரு விஷயம் தான் இப்போ குக்குடு ஃபுட்டை சாப்பிட்றத விட ரா ஃபுட் சாப்பிட்றது பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரா ஃபுட் அப்படின்றது எல்லாருடைய உடம்புக்கும் செட் ஆகுமா சூப்பர் சூப்பர் ஏன்னா ஃப்ரூட்ஸ் ரொம்ப நல்லது ராவாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்றது பரவலா இருக்கக்கூடிய ஒரு கருத்து ஆனால் அது எல்லாருக்கும் ஒத்துக்குமான்னு நீங்க கேட்டது ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா எல்லாருக்கும்லாம் ஒத்துக்காது ஒரு சிலருக்கு இப்போ அசிடிக் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இல்லை கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதாவது எதை சாப்பிட்டாலும் வயிறு ப்ளோட் ஆகுது சாப்பிடலனாலும் வயிறு ப்ளோட் ஆகுது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்குறோன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு ராவாக சாப்பிட்டா பிரச்சனைலாம் தீர்ந்து போச்சுன்றது கிடையவே கிடையாது ஒன்னே ஒன்று பண்ண வேண்டியது என்னென்னா சாப்பிடும்போது நம்ம ரா ஃபுட்டையும் குக்க்டு ஃபுட்டையும் பிரித்து சாப்பிடணும் இப்போ புதுசாக ஒரு பழக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புஃபே மாதிரி ஏதோ ஒன்று வைக்கும் போது சாப்பாடு நம்ம சமைச்ச உணவும் இருக்குது கூடவே சலட்ஸும் வச்சிடுறாங்க ஸோ அதையும் சேர்த்து சாப்பிட்டு நம்ம பழகிக்கிட்டு இருக்கோம் அது நமக்கு ஒத்து வராத விஷயம் ஒரே ரூல் என்னென்னா குக்டு ஃபுட்டு சாப்பிட்டோன்னா அதை தனியாகவும் அன்குக்டு ரா ஃபுட்டு சாப்பிட்டோன்னா அதை தனியாகவும் சாப்பிட்றது பெட்டர் அண்ட் ரா ஃபுட் எல்லாேருக்கும் ஒத்து போகணும் எல்லாருக்கும் அது ரொம்ப நல்லது அப்படின்றதெல்லாம் ரூல் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் அன்னன்னைக்கு அவங்க அவங்களோட உடம்பு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போதுன்றதை பொறுத்து தான் அது இருக்குது இந்த உணவு முறைகளை சார்ந்து நம்ம லைஃப் ஸ்டைல எப்படி மாத்திக்கிறது ஸோ ஃபுட்டில் யூஷுவலாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா இப்போ இப்போதான் சொன்ன மாதிரி ரா ஃபுட் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க அது பிரேக்ஃபாஸ்ட்டில் தான் எடுத்துக்கணும் இப்போ எனக்கு எந்த ஹெல்த் டிஸ்டர்பன்ஸும் இல்லை எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸ்பெசிஃபிக்கலி டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் இல்லை நல்லா இருக்குது நல்லா பசிக்குது நல்லா சாப்பிட முடியுது அப்படின்னும் போது என்ன பண்ணலாம்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு வேலை மட்டும் நல்லா ரா ஃபுட்டாக எடுத்துக்கலாம் கம்பல்சரியாக தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் ரொம்ப நல்லது தேங்காய் சர்வரோக நிவாரணி மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் ஸோ காலையில் ஒரு அரைமுடி தேங்காய் பொறுமையாக மென்று மென்று சாப்பிடலாம் அது தப்பே கிடையாது ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரா ஃபுட்ஸ் எல்லாமே இன்க்ளூடிங் அரைமுடி தேங்காய் அதுக்கப்புறம் எப்போ நல்லா பசிக்குதோ அந்த ஃபுட்டு டைஜஸ்ட் ஆன பிறகு நம்ம நெக்ஸ்ட் ஃபுட் பசிக்கும் போது தான் ஒருவேளை நல்லா சமைச்ச உணவை சாப்பிட்லாம் அது பொதுவாக என்னன்னா ஆயுர்வேதா எப்படி சொல்லுதுன்னா சாப்பிட்றதுக்கு சன் இருக்கு இல்லையா சன்னுக்கும் நம்ம டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டிக்கும் மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு நம்மளும் இயற்கையும் டிஃப்ரெண்ட்டுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் பட் சன்னும் நம்மளும் ரொம்ப இன்டர் கனெக்டட் ஸோ சன் நிறைய மேலே வரும்போது அந்த லெவன் ஓ கிளாக் மேலே பயங்கரமாக பசிக்கும் அந்த டைமில் நம்ம சாப்பிட்றோன்னா நல்லா டைஜஸ்ட் ஆகிடும் ஸோ அந்த வேலையில் காலையில் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நல்லா பசிக்குதோ அந்த ஒரு வேலை ப்ராப்பர் லன்ச் எடுத்துக்கலாம் அதில் ரைஸ் வேணும்னா ரைஸ் எடுத்துக்கலாம் ஒரு சில நேரங்களில் மில்லெட்ஸ் வேணும்னா மில்லட்ஸ் எடுத்துக்கலாம் அரிசி வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வச்சுக்கிட்டு மீதி நேரத்துல மில்லட்ஸை இன்க்ளூட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் அண்ட் நிறைய காய் வகைகள் காய் ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் ஆட் பண்ணிக்கலாம் ரசம் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்மளுடைய பொதுவான உணவு பழக்க வழக்கத்தில் இருக்க முக்கியமான விஷயம் இது எதையுமே தவிர்க்கணுன்னு அவசியம் கிடையாது புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சி சாப்பிட்டா தான் ஹெல்த்தி ஆகும்லாம் அவசியமே கிடையாது இதெல்லாம் ரொம்ப பெனிஃபிஷியலான ஃபுட் மெத்தட்ஸ் நம்ம பொதுவாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அந்த மாதிரி லஞ்ச் எடுத்துக்கிட்டு லன்ச் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ நல்லா பசிக்குதோ அது டைஜஸ்ட் ஆன பிறகு எப்போ நல்லா பசிக்குதோ சன்செட்டுக்கு முன்னாடியாக இருந்ததுன்னா அது அந்த டைமில் கொஞ்சம் மென்று சாப்பிட்ற மாதிரியான உணவை எடுத்துக்கலாம் பட் சன்செட்டுக்கு அப்புறமா தான் பசிக்குது நம்ம ஒரு சே எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு லன்ச் இந்த இந்த ஃபுல் மீல் சாப்பிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க ஒரு வேளை நமக்கு ஆறு மணி ஆறரைக்கு முன்னாடி பசிக்குதுன்னா டின்னர் ஓரளவுக்கு சீக்கிரமாக ஜீரணமாகற மாதிரி லேசாக மென்று சாப்பிட்ற மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுப்போம் இல்லையா ஒரு சாலிட் ஃபுட் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்லாம் ஒரு வேளை சன்செட்டுக்கு அப்புறமா பசிக்குதுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹாட் தின் லிக்விட் அதாவது சூப்பு கஞ்சி இந்த மாதிரியான ஃபார்ம்ல எடுக்கும் போது இன்னும் ஈஸியா ஆகும் டைஜஷன் சோ நல்லா ஆனால் ஆனாதான் நமக்கு வந்து ப்ராப்பரா ஃபுட்ல நமக்கு சத்து அப்சர்வ் ஆகி உடம்புல போய் சேருமே ஸோ அப்படி பண்ணி நம்ம தான் ரொம்ப நல்லது இந்த இந்த மெத்தட் யார் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஹெல்த் கண்டிஷனும் இல்லை ஒரு வேலை டயபெட்டிஸ் இருக்குன்னா அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஈவினிங்க்கு மேலே நான் மாத்திரை வேறு சாப்பிட்றேன் மாத்திரை சாப்பிடும்போது எனக்கு வந்து நான் ஈவினிங்க்கு மேலே சன்செட்க அப்புறம் எனக்கு வந்து லிக்யூட்ஸ் குடிச்சேன்னா பயங்கரமாக பசி வந்துடும் சுகர் லெவல்ஸ் ஏறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்க அண்ட் ஏதோ ஒரு ஹெல்த் கண்டிஷன் அதுவும் ஸ்பெசிஃபிகலி டைஜஸ்டிவ் சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆன மாதிரி கண்டிஷனில் இருக்கவங்க இதை தவிர்த்துடலாம் மற்றபடி ஓரளவுக்கு உடம்பு ஓகேவாக இருக்குது பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் குறைஞ்சா பெட்டராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால் இருக்கும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் இது ஃபாலோ பண்ணிவிட்டு பேசிக்கா கொஞ்சோண்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியெல்லாம் ஆட் பண்ணும்போது லைஃப் ஹெல்த்து ரொம்ப நல்லாயிருக்கும்